ஆன்மீக பூமி. கோவில்களும் திருவிழாக்களும் இதன் பிரிக்க முடியாத அம்சங்கள். திருவிழாக்கள் என்றால் நம் கண்முன் வருவது இறைவனின் திருவுருவம் மட்டுமல்ல, அழகழகான தோரணங்கள், அசைந்தாடி வரும் தேர், அது மட்டுமா? கம்பீரமாக இறைவனோடு வலம் வரும் வண்ண வண்ண குடைகளும் தானே. கோவில் உற்சவங்கள் நடக்கும் பொழுது முதலில் ஊர்வலம் வருவது கம்பீரமான குடைகளே. வழிநெடுகிலும் தரிசிக்கும் பக்தர்களின் பிரார்த்தனைகளையும் சுமந்து செல்கின்றன இந்த குடைகள். மாவீரன் சிவாஜி சென்னை காளிகாம்பாள் கோவிலுக்கு வாழ் சமர்ப்பிக்க வந்தபோது அவருடன் வந்த சில குடும்பத்தினர் சென்னையின் முக்கிய பகுதியான சிந்தாதிரிப்பேட்டையில் தங்கிவிட்டதாக சொல்கின்றனர் இங்கு வசிக்கும் மூத்த குடிமக்கள். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் கோவில் குடைகள் தயாரிப்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனராம். இன்று வரை தலைமுறை தலைமுறையாக இந்த திருப்பணியை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றனர். உலகெங்கும் உள்ள இந்து கோவில்களை அலங்கரிக்க கடல் தாண்டியும் பயணிக்கின்றன சிந்தாதிரிப்பேட்டையில் தயாராகும் கோவில் குடைகள். இழைத்து இழைத்து கோவில்களை கட்டிய சிற்பிகள் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் இறை வழிபாட்டுக்கு உதவும் திருக்குடைகள் முதலான கோவில் அலங்கார பொருள்களை தயாரிக்கும் சிலர் இன்றும் நம்மிடையே இருக்கிறார்கள். இவர்களை பற்றிய பதிவு இன்றைய ஒளிரும் புன்னகையாக இதோ உங்கள் கண்முன். சார் வணக்கம், என் பேர் மகேஷ். நீங்கள் இப்போது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறது போயிட்டு ஐயாமூர் தெருவு, சிந்தாதிரிப்பேட்டை ஐயாமூர் தெருவு. இங்கே போயிட்டு பூர்வீகமாக குடை செய்கிற இடம் இந்த இடம் தான். நீங்கள் எங்கெந்த கோயிலுக்கு நீங்கள் குடை வாங்கினாலும் இந்த தெருவில் வந்து தான் வாங்க முடியும். எல்லாருக்கும் தெரியாது இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. பாட்டாபுரம் இந்த மகாராஷ்டிரா ஏரியா வந்து மைக்ரேட் ஆன ஆளுங்கள் தான் நம்ம எல்லாமே, சௌராஷ்டிரா ஏரியாவிலேருந்து. அங்கேருந்து மைக்ரேட் ஆகிட்டு வந்துட்டு நம்ம ஒரு சின்ன சின்ன தொழில் பண்ணியிருந்தாங்க. எல்லாம் நம்ம பீப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்டிகிராஃப்ட் ஒர்க்கில் தான் 90% இருக்கிறாங்க. யாருமே பெரிய பிஸ்னஸ் கிடையாது. 90% ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கிறாங்க. அதில் ஒரு பகுதி ஒரு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாரிப்பேட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து செட்டில் ஆகணுங்க தான். ஒரு காலத்தில் சின்னத்தரிப்பேட்டையாக இருந்தது, இன்றைக்கி சிந்தாரிப்பேட்டை இருக்குது. அந்த சிந்தாரிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஆள் தான் இந்த குடை தயாரிக்கிறது அவர் விஷயம் தெரியும். அவர் கீழே தான் எங்கள் தாத்தாவோட அப்பா அவங்க போயிட்டு ஒரு ஃபஸ்ட்டு அந்த ஜென்ரேஷன் நான் போயிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ 4th generation. இந்த 1st generation பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டு ஒரு 4 பேர், எங்கள் தாத்தா சொல்கிறது ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க 4 ஃபேமிலி பேர். அந்த 4 ஃபேமிலி பேர் ஒருத்தர்கிட்ட கற்றுக்கினாங்க. அவர் என்ன பண்ணார், ஆஃப்டர் அவருக்கு அப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 பேர் போயிட்டு 4 பேராக ஸ்ப்ரிட் ஆகிட்டு அது கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபேமிலிஸ் இருக்குது. சார், என் பேர் பி கே குமார் ஷா, நான் சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து பேசுகிறேங்க. சென்னை நாங்கள் வந்து சாமி கொடை, சாமிக்கு தேவையான அலங்கார பொருள் அத்தனையும் பண்ணுறோம். சாமி கொடை இது வந்து பரம்பரை தொழிலாக நாங்கள் வந்து 4 பரம்பரையாக பண்ணிட்டு இருக்கோம். சாமிக்கு தேவையான கொடைகள், பவித்திர மாலை, வாச மாலை, தேர் துணி, தொம்பை, முத்தங்கி, கிரீடம், அனைத்து வகையான பொருள்களும் இங்கே வந்து தயார் பண்ணுறோம். நாங்கள் எல்லா ஊருக்கும் கொடைங்க அனுப்புகிறோம். யார் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, எனக்கு முன்னாடி எங்கள் அப்பா பண்ணியிருந்தார். அவர் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கற்றுக்கினார், அவங்க தாத்தா கிட்ட கற்றுக்கினார். அவங்க அப்பா கூட கற்றுக்கல, அவங்க தாத்தா கிட்ட கற்றுக்கினார். அவர் தான் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் நான் இந்த ஃபீல்டில் நான் வந்துக்கிறேன். என் பேர் பாலாஜி, நான் சிந்தலப்பேட்டில் இருக்கேன், ஐயாமுத்தூரில் இருக்கேன். நான் 15 வருஷமாக இந்த கோயிலுக்கு உண்டான கொடை, ஸ்க்ரீனு அந்த மாதிரி எல்லாம் ஐட்டம் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து எந்தெந்த கோயில் சொல்கிறோனாக்கா, சென்னையில் ட்ரிப்ளிக்கல் இருக்க பாசாஜி கோயில், திருவள்ளூர் வீராவர் கோயில், அப்புறம் எங்கெங்கே சென்னையில் என்னென்ன கோயில் இருக்கோ சின்ன சின்ன கோயிலெலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பெரிய கோயிலும் பண்ணிகிட்ருக்கோம். கொடை, ஸ்க்ரீனு, என்னென்ன ஐட்டம் கேட்குறாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். திருப்பதி பிரம்மோற்சவத்துக்குலாம் கூட கொடை செஞ்சு அனுப்புகிறோம் நாங்கள். வருஷம் போகுது தாயார், அப்புறம் அலுமேலமங்க, அப்புறம் தாயாருக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கொடை வந்து வெளிநாட்டுக்கெலாம் போகுது, மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கேன். சிந்தாரிப்பேட்டில் தான் உங்களுக்கு இந்த குடை வந்து தயாரிப்பு சொல்கிறது இந்த ஒரு பகுதி தான், வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் போயிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க, ரெண்டு பேர் மதுரையில் இருக்கிறாங்க. அது ஒரு ஃபேமிலி ஸ்பிரிட் ஆகுனது. வணக்கம், என் பேர் கஜேந்திர ஷா. நான் வந்து திருப்பதி திருக்குடைகள் இந்த மாதிரி கோயில்களுக்கு தேவையான திருக்குடைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து நான் 4வது தலைமுறையாக பண்ணுறேன்.
நாங்கள் இந்த கோயில் கொடைகள், இந்த அலங்கார திரை சிலைகள், பெரிய பெரிய தேர் ஊர் கூடி தேர் இழுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி தேருக்கு உண்டான துணி வகைகள், இந்த டிசைன் ஒர்க்கு துணியில் எல்லாமே அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பட்டு நூலான ஆன எல்லா வகையான குஞ்சங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பவித்ர உற்சவத்துக்கு பவித்ர மாலைகள்லாம் சப்ளை பண்ணுறோம். அப்புறம் வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு இந்த கிரீடங்கள், முத்து வேலை பண்ணி வெல்வெட்டில் முத்து வேலை பண்ண கிரீடங்கள், ஆண்டாள் கொண்ட, பாண்டியன் கொண்ட, வைரமுடி கொண்ட, தொப்பார கொண்ட, இந்த மாதிரி பல வகையான கொண்டைகள்லாம் பண்ணுறோம். அப்புறம் வெல்வெட்டான ஆன திண்டு வகைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது நான் எப்படி இந்த ஃபீல்டில் வந்தேன், இந்த ஃபீல்டு எப்படி எனக்கு வந்தது சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா நானும் ஒரு எஜுகேஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு படிச்சு டிசி டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்ச அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 90% நம்ம ஆளுங்க போய்ட்டு இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லேயே இருக்கிறதால நம்ம போயிட்டு அடுத்த நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்துன்னா நாங்கள் அடுத்த வேலைக்கு போக முடியாமல் இந்த ப்ராசஸ்லேயே உட்காந்துடுறோம். இப்போது 4 பசங்க இருந்தாங்கன்னா அதில் போய்ட்டு 3 பசங்க போய்ட்டு சாஃப்ட்வேர் லைனில் வேறு இதெல்லாம் லைனில் போயிடுவாங்க. இதில் நான் ஒருத்தர் போய்ட்டு இந்த கொடை வேலையில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து நம்ம பார்த்துனுங்கிறேன். இதில் வருமானம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு இருக்குது. வாடகை கொடுத்துட்டு, கடை வாடகை கொடுத்துட்டு ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஏதோ அப்படி போய்ட்டுருக்காங்க. இந்த கொடையோட தயாரிப்பு எப்படின்னு நிறைய பேர் தெரியாது. அது நான் இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு என்ன ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறோம், மூலப்பொருள் அதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு உங்களுக்கு நான் டோட்டலாக ஒரு மெட்டீரியலாக காட்டுறேன். அது காட்டின அப்புறம் அது தயாரிப்பு எப்படி இருக்குது, அது எப்படி ஒர்க்கிங், இது எப்படி செயல்படுத்துது அந்த கொடை, உங்களுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு எப்படி சொல்கிறேன். இப்போது மூலப்பொருள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மூங்கில், இங்கே என்ன நான் உங்களுக்கு சைஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி, இந்த ஸ்டிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ண அப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் வெயிலில் காய வச்சு இந்த ட்ரை வரணும். இந்த ட்ரை வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்துடும். இது முடிஞ்சு போன அப்புறம் இந்த கலர் வந்துடும். இது ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது மேலே வர ட்ரில்லு, இந்த கொடைக்கு மேலே வர ட்ரில்லு மேல் பகுதியில் வர்றது. இது இன்னர் லைனிங்கு. இப்போ அடுத்தது போய்ட்டு நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படின்னு சொல்லிட்டு காட்ட போகிறோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கோயில் இது, விஷ்ணு கோயில் இது, சிவன் கோயில் இது. விஷ்ணு கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஒயிட்டில் பண்ணுறது. விஷ்ணு கோயில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் ரெட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இதுதான் பூர்வீகம். இப்போது அம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா இந்த மல்டி கலர்ஸ், அம்மன் கோயில், விநாயகர் கோயில், முருகர் கோயில், வேறு எந்த சுவாமிக்கு ஐயனாக இருக்கோ நீங்கள் எல்லாமே இது சூட் பண்ணிக்கலாம். இதுக்கு போயிட்டு இந்த அழகு கொடுக்குறதே இந்த ஒரு ஜாலர் தான். இந்த ஜாலர் பார்த்தீங்கன்னா இந்த கொடைக்கு ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம பண்ணுறது அவுட்டரில், இதுதான் இந்த கொடைக்கு அழகு கொடுக்குறது. இதில் இன்னும் வேலைப்பாடு பண்ணியிருக்க மட்டும் தான் தெரியும், ஆனால் கொடை போகும்போது மட்டும் நீங்கள் எவ்வளோ தூரத்தில் பார்த்தாலும் இதுதான் அழகாக தெரியும். பஞ்சபூதங்கள் சேர்ந்த கலர் தான் இது. பஞ்ச வர்ணம் சேர்ந்து நம்ம சொல்கிறோம். வெளியே வேலை செய்கிறது நம்ம பண்ணுறோம், நம்ம வீட்டுக்குள்ளே வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு லேடிஸோ அது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். நம்மளுக்கு நம்ம சைடில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க கூட போய்ட்டு கொஞ்சம் ஆர்வமாக எடுத்துக்கின்னு இது எப்படி பண்ணணும், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, நம்ம என்னென்ன பண்ணலாம் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க லேடிஸ்க்கு அவங்க என்னென்ன வேலை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்களோ லேடிஸ் வேலை எல்லாமே அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். பெண்கள் அவங்க போயிட்டு அவங்க வீட்டில் என்ன தேவைப்படுதோ அவங்க வேலைலாம் முடிச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா அது அதுக்கப்புறம் நம்மளுக்கு டைம் ஒதுக்கி நம்மளுக்கு என்ன அந்த கொடையில் வேலை செய்ய முடியும், வேறு முத்தங்கியோ வேறு தொம்பைங்களோ தேர்சிலைங்களோ என்னென்ன வேலை போடுறதோ ஹெல்ப் பண்ணுறாங்களோ அதில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா இந்த அம்மா போயிட்டு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 98 வயசு இருக்கும் இவங்களுக்கு. இவங்க பேர் கௌசல்யா பாய். ரொம்ப கிட்டத்தட்ட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் எங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பிறந்துக்கிறாங்க. பார்த்துங்க அப்போது எங்கள் பாட்டியோட சிஸ்டர் இவங்க. இது பார்த்திங்கன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வயசுலேருந்து அவங்க அம்மா கற்றுக் கொடுத்தது மாதிரி அவங்களுக்கு எப்படி அவங்க கற்றுக்குனாங்களோ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 98 ஏஜ் வரைக்கும் அவங்க போயிட்டு இதுவும் பண்ணியிருந்தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே உள்ளவங்க சும்மா உட்காந்தோ அவங்க உடம்பு சரியில்லை சொன்னாலும் அட்லீஸ்ட் டெய்லி இந்த வேலை செஞ்சால் தான் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு நாளே போன மாதிரியே இருக்கும். என் பேர் கௌசல்யாபாய். குச்சி கட்டுவேன் நெசுவேன். ஜாலம் வருதில்லை, பிச்சை வருதில்லை, நெசுவேன், உட்காந்து நெசிந்து கொடுப்பேன். திருப்பதி கூட எல்லாம் எங்கள் அப்பா செஞ்சது தான். ஆனால் கவுனெல்லாம் போகணும் எங்கள் அப்பா செஞ்சது அதெல்லாம். அப்புறம் தான் எங்கள் தாத்தா செஞ்சேன். எங்கள் அப்பா சுப்பிரமணியா. அது முடிச்ச அப்புறம் எல்லாம் ரெடி ஆகணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கலசம் போயிட்டு ஒரு ஒரு கொடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலசம் வரும். இந்த கலசம் பார்த்தீங்களா இது போயிட்டு பித்தளை கலசம். உங்களுக்கு காப்பரில் கீப்பரில் செஞ்சால் இந்த பாலிஷ்லாம் எடுக்க முடியாது. அதால தான் உங்களுக்கு இந்த வெட்டு பித்தளை கலசம் பண்ணிக்கோ. பாலிஷ் பிடிச்சாங்களும் இந்த ஷைனிங், இந்த கோல்டு ஷைனிங் பார்த்தீங்கன்னா இதில் வரும் உங்களுக்கு. இப்போது இந்த கொடைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் க்ளோசிங் ஃபுல்லாகவே ஆக்ஷன் ஃபுல்லாக மெயினாக இது பண்ணால் தான் இந்த கொடையோட ஃபினிஷிங்கே இந்த கலசத்தில் தான் இருக்குது. இது ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தார்பேட்டில் இது மேனுஃபேக்சர் இது. இது போயிட்டு ஸ்பின்னிங் கலசம்.
என் பேர் வந்து சுரேஷ்குமார். நாங்கள் வந்து இது மாதிரி கோவிலோடைய கொடை வேலைலாம் கலச வேலைலாம் செய்கிறோம். இங்கே வந்து ஐயாமல் தெருவில் வந்து இந்த கொடை வேலை நிறைய செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் செஞ்சு தரோம். கலச வேலைலாம் இந்த மாதிரி பொருள் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷிங்கு. இதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபினிஷிங்லாம் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் ஃபினிஷிங். பல கோயில்களுக்கு நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். இந்த கலசம் ரெடி பண்ணி இந்த மாதிரி கம்பு ரெடி பண்ணி நாங்கள் ரவுண்டாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அப்புறம் இது போட்டு சாயம் பூசுவோம். செவப்பு கலர் சாயம் பூசி கொடுத்தா தான் அந்த கொடையோட அழகே பார்த்தீங்கன்னா இந்த செவப்பு சாயம் பூசி கொடுத்தா தான் இது அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணி நான் உங்களுக்கு கடைசி என்ன ஸ்டேஜில் வருது உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த ஸ்டிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம், இந்த பத்தையங்களை எப்படி ரெடி பண்ணுறோம், இதில் எத்தனை பத்தையங்க வருது ஒரு ஒரு கொடையெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம நினச்ச மாதிரிலாம் டக்கு டக்குன்னு உடச்சிட முடியாது. இது ஒரு கரெக்டாக அந்த ஹேண்டில் பண்ணுற லெவல் தெரியணும். இந்த ஸ்டிக்கோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை டிவைட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மூங்கில் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இது போய்ட்டு ஒரு மரம். இது எப்படின்னா நீங்கள் எப்படி கத்தி வைக்கிறீங்களோ அது ஸ்ட்ரைட்டாக தான் போவோம். கிராஸெல்லாம் போகிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ்லாம் நாலு பக்கம் எடுத்துடணும். ஏன்னா இந்த எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த எட்ஜஸ் போய்ட்டு பிளேடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் பண்ண அப்புறம் இந்த மாதிரி பத்த சீவன அப்புறம் ஒரு ஒரு கொடைக்கு கவுண்டிங்ஸ் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆரடி கொடைக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. சின்ன கொம்பு ஒன்று, பெரிய கொம்பு ஒன்று இருக்குது. அந்த பெரிய கொம்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இதோட பாதி இருக்கும் உங்களுக்கு. அது மேலே போகாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் கட் பண்ணி சின்ன கொம்பு பெரிய கொடு ரெடி பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஃபினிஷிங் பண்ண அப்புறம் இந்த சீவன அப்புறம் இது முக்கியமான வேலை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேப்பர் எடுக்கிறது தான். இந்த டேப்பர் சொல்கிறது போயிட்டு இந்த 28 பத்தையும் போயிட்டு ஒரே இடத்துல போயிட்டு ஜாயிண்ட் ஆகிற இடம் அதோட ஆக்ஷன். இந்த கொடையோட டோட்டல் ஆக்ஷனே இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த ஆக்ஷன் இடத்துல என்ன நாங்கள் ஷேப் எடுக்கிறோம்னா ஒரு வி ஷேப்பில் எடுக்கிறோம். இந்த வி ஷேப் போயிட்டு நம்ம ப்ராப்பராக எடுக்கலனா அந்த கொடையோட அமைப்பு போயிட்டு கொஞ்சம் கிராஸாகவோ ஒரு அமைப்பாக சரியாக உட்காராது. அந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும், அந்த திக்னஸ் கரெக்டாக இருக்கணும், அந்த கேஜ் அதுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த கேஜ் கரெக்டாக இருக்கும் கொடைக்கேற்ற மாதிரி. அப்போ தான் கொடை பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டைப்பில் உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். அடுத்தது இதுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூல் எப்படி உட்காருது, இந்த ஆக்ஷன் எப்படி நடக்குது. இதில் போயிட்டு ரெண்டு விதமான காடி எடுப்போம். காடி சொல்கிறது அது ஒரு நாங்கள் சொல்கிறது பல்லு சொல்லுவோம், ரெண்டு பல். அந்த ரெண்டு பல்லில் தான் அந்த டோட்டலாகவே அந்த நூல் உட்காருது. அந்த கொடையோட தரக்கிற சிஸ்டமே பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது. அந்த சிஸ்டம் போயிட்டு எதனா தப்பு போயிடுச்சுன்னா அந்த கொடை போயிட்டு ஓப்பன் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம செஞ்ச பிரயோஜனமும் கிடையாது அதுக்கப்புறம். ஓகேங்களா. இது பின்பக்கத்துக்கு எதுக்கு எடுக்கிறோம்னா சின்ன பத்தில் இந்த ஜாயிண்ட் தான் அந்த பெரியில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 28 ஸ்டிக்கு ரெடி பண்ணிடுங்க இந்த மாதிரி. நீங்கள் அடுத்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இந்த கொடைங்களை எப்படி கட்டுறது ப்ரொசீஜர். இந்த 28 ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்ஷனு இதுலேயும் 28 இருக்கணும், 20 28 இருக்கணும். இது ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet, இது ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 1.5. அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி தான் இது போடணும். மொத்தமாக நீங்கள் போட்டிங்கன்னா அது கொடையோட அந்த இது ஆக்ஷன் தெரியாது உங்களுக்கு. அதில் பாதிக்கு தன்மை இங்கே பாதி இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பார்ட் தான் ஸ்ப்ரிங் ஆக்ஷன். இது ஒன்லி ஆக்ஷன். இது கொடையோட மூடுறது தரக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஆக்ஷனில் தான் இருக்கும் உங்களுக்கு, வேறு எங்கேயுமே இருக்காது. டோட்டலாக கூட பார்த்தீங்கன்னா முடிச்ச அப்புறம் இப்படி இருக்கும். திறந்த அப்புறம் அந்த ஃப்ளாட் பொசிஷனுக்கும் பேக் சைடில் பிளாக் சைடில் ஒன்றும் இருக்காது. வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் வியூ பாயிண்ட். நம்மளுக்கு கொடைக்கு ஒரு ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா மூங்கில் ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு. அடுத்த டெக்கரேட்டிவ் ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். டெக்கரேட்டிவ் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாத் நம்ம ட்ரில்லு போட்டு மேலே அந்த கொடையோட இது அந்த ஸ்டிக்ஸ் அந்த ஸ்கல்லோட இதெல்லாம் மூட போகிறோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணி முடிச்சா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பினா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கிளாத் என்ன கோயில் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாத் போட போகிறோம். இது லைனிங்கு இது எல்லாம் துணி போட்டு முடிச்ச அப்புறம் நீங்கள் மேலே ஃபஸ்ட்டு பார்த்த துணி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னர் ஒரு லைனிங் கொடுத்துக்குறோம். இது ஒரு ஜெரி கிளாத் கொடுத்துக்குறோம். மேலே
அது இதுதான் டெக்கரேட்டிவ் ஐட்டம். கோயிலுக்கு அவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நான் போட்டு கொடுக்குறோம். அம்மன் கோயிலுக்கு சிவன் கோயில் கேட்குற மாதிரி பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெல்வெட் ஒர்க், இந்த ஃப்ளவர் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள். அதுக்கப்புறம் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ், இதுதான் இந்த ஸ்டிச்சஸ். இந்த ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா இந்த துணியை மொத்தமாக மூணு துணி இருக்குது. இந்த மூணு துணியை பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு எல்லாமே, உங்களுக்கு எல்லாமே அது பிடிச்சிக்குது. ஆஃப்டர் ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸில் ஒரு ரெட்டு ஒரு கிளாத்து, இந்த கிளாத் எல்லாம் எல்லாம் இந்த எஜஸில் வரும், எல்லாமே தெரியும். இந்த எஜஸ் மூட்டு நாங்கள் ஒரு ரெட்டு கலர் கிளாத் போட்டு இந்த எஜஸை மூடிடுறோம். இந்த எஜஸை மூட்டானா அந்த பார்த்திங்கன்னா கொடை போயிட்டு ஃபினிஷிங் ஆகிடும். ஃபினிஷிங் அப்புறம் ஆன அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஜாலர் பார்த்திங்கன்னா இந்த கார்னர்ஸில் அப்படியே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு தைச்சிடுவோம். தைச்சி அப்புறம் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இந்த கொடையோட ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நாங்கள் கொம்பு கலசம் வச்சு தான் நான் செட் பண்ணி காட்ட போகிறோம் உங்களுக்கு. இப்போது நீங்கள் கடைசி பகுதிக்கு வந்துக்கிறோம். நம்ம இந்த கொடை எப்படி ஃபிட் பண்ணுறோம் சொல்லிட்டு இந்த பகுதி பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் போட போகிறோம். உள்ளே இப்படி போட்ட அப்புறம் இந்த ஷார்ப் எஜஸ் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அந்த பெரிய ஸ்டிக்கோட ஹோல்ஸ் இருக்கும், அது நேராக அந்த பக்கம் வரணும் உங்களுக்கு. போனீங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கு வரும். அந்த பக்கம் வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த பக்கம் ஆக்சுவலி இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த இதில் இந்த ரெண்டுமே மீடியேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஹோல்ஸ்க்கு நேராக வரணும். பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆகிடும். இந்த கொடையை டில்ட்டு பண்ணிக்கின்னு பொறுமையாக, ஏன்னா இந்த கீழே போயிட்டு எதனா துணியோ கட்டையோ நீங்கள் கொடுத்துடணும். அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலசம் போயிட்டு டேமேஜ் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடை போயிட்டு நீங்கள் தரக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணாவே போதும். இதுவே பெரிய கொடையாக இருந்தால் நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறோம் உங்களுக்கு காட்டுறோம். ரெண்டு பேர் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கணும். நாலு பேராக கூட திறக்கலாம், ரெண்டு பேராகவும் திறக்கலாம். இந்த மாதிரி அன்ஈவன் பேலன்ஸ் இல்லாமல் திறக்கக்கூடாது. பேலன்ஸாக இருக்கும் ரெண்டு பேர். இது சொல்கிறேன் ஆல்ரெடி கூட இருக்குது. லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 18 அடி கூடலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் தேவைப்படும் நம்மளுக்கு. முடிஞ்ச அப்புறம் இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டு, அந்த ஹோல்ஸ் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடையை டோட்டலாக ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாசுரத்தில் வந்து ராமானுஜர் என்ன சொன்னார்னாக்கா, என் உயிர் பிரிண்டா கூட நான் கொடையாக வந்து பெருமாளுக்கு சேவை சாதிப்பேன்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால் நாங்கள் ஒவ்வொரு கொடையும் செய்யும் போதும் அது ராமானுஜருடைய உருவம் அதில் இருக்கிற மாதிரி, அவர் தான் அவதாரம், அந்த கொடையே அவர் தான் அவதாரம், அதை மாதிரி நினச்சி தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லாம், எதுவுமே கெமிக்கல் ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது. கெமிக்கல்னு ஒன்றே ஒன்று சொல்ல போனீங்கன்னா இதில் நீங்கள் போயிட்டு நம்ம பச்சை முங்கியில் யூஸ் பண்ணிட்டோன்னா இது பாலாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் லிக்விட் மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இந்த கூட பார்த்தீங்கன்னா கரு டைப்பு கூண்டு கூடன்னு சொல்லுவோம், நம்ம கேரளா ஸ்டைலில் கூட. இது நீங்கள் பார்த்தது முன்னாடிலாம் தமிழ்நாடு டைப்பு, இது கேரளாவில் தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதில் மூங்கில்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே பெரும்பு. பெரும்பும் இந்த இரும்பில் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும் உங்களுக்கு. ரெண்டு டைப்பான கொடை சொன்னேன் உங்களுக்கு. இது கரு கொடை சொன்னேன். கரு சொல்கிறது கூண்டு மாதிரி இருக்கும். இது கேரளா டைப் கூட. இந்த கேரளா டைப்பில் போயிட்டு மேனுஃபேக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இது ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா மதுரை தான். இது நம்ம தமிழ்நாடு டைப்பு. இது போயிட்டு தட்டு கூட சொல்லுவோம், ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஷேப் பார்த்தே சொல்லிடலாம் நீங்கள் அது தமிழ்நாடு டைப்பாக கேரளா டைப் சொல்ற. இது தேரில் மாட்டும் போது இது தேர் ஓட்டத்தில் இது இந்த சாஞ்சினே நல்லா ஆடினே போடுறது அசைஞ்சாடின்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம இங்கே ஒர்க்கிங் வேலை செய்கிற இடத்துல என்ன சொல்லுவோம்னா தொம்பைன்னு சொல்லுவோம்.
இந்த தேருக்கு சம்பந்தப்பட்டது முக்கியமானது பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ தேருக்கு நம்ம துணி இல்லைன்னா கூட தேருக்கு சொல்கிறது அடையாளம் காட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த தொம்பை தான், இந்த அசைஞ்ச அடி தான் முக்கியமாக காட்டுறது. ரெண்டு கூட வேணுங்களா? இதே சைஸா? என் பேர் கிரிஜா சார். நாங்கள் சுளூர்பேட்டிலேருந்து வந்திருக்கிறோம், ஆந்திராலேருந்து கொடை வாங்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ இங்கே வந்த உடனே பெருமாளுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இங்கே இந்த முத்தியத்தில் இருக்கிற இந்த இது கிரீட்டம் எல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் கூட பார்த்துன்னு இருக்கிறோம். எது எது நம்மளுக்கு பிடிச்சிருக்குதோ அதெல்லாம் வாங்குறதுக்காக சிந்தாரந்தரப்பேட்டைக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். கம்பல்சரி இது எது எந்த பொருள் நீங்கள் வாங்கிட்டு போனாலும் சரி, வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் போயிட்டு இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் போயிட்டு கம்பல்சரி போயிட்டு ஒரு ஹாட் சன்லேயோ ஒரு 10 நிமிஷம் போட்டு வெயிலில் வைக்கணும். காரணம்னா இந்த கொடையை நீங்கள் போயிட்டு மூடியே தான் வைக்க போகிறீங்க, திறந்தே வைக்க போகிறது கிடையாது. திறந்து வச்சா ப்ராப்ளம் கிடையாது, மூடி வச்சாவே உங்களுக்கு இது எடுத்து வைக்கணும். ஸ்டோரேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா துணியும் ஹுட் இருக்குது. இந்த ரெண்டு மெட்டீரியல் சேரும் போது அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அது ஒரு பீரோவில் வச்சு நம்ம எடுத்தால் ஸ்மெல் எப்படி வருமோ அந்த மாதிரி அந்த ஸ்மெல் போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் மாதிரி ஸ்மெல் வந்துடும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு போயிட்டு வென்டிலேஷன் ஏரியாவில் நீங்கள் வச்சிங்களா அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு பாக்ஸ்லையோ இதெல்லாம் போட்டு டம்ப் பண்ணக்கூடாது. இங்கே பாரசாதி கோயிலேருந்து மயிலாப்பூர் பார்க் கபாலீஸ்வர் கோயில் அஷ்டலட்சுமி கோயில் திருப்பதி ஸ்ரீரங்கம் எல்லா ஊருக்கும் ஃபாரின் வரைக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். நாங்கள் வந்து இந்த கொடை சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 1.5 அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். 1.5 அடி கொடையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் விநாயகருக்கு நவராத்திரி குழு வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய கொடை பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வர் கோயில் பார்சாதி கோயிலெலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நான். இதோட ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்ம என்ன எந்த வேலை நம்ம பண்ணாலும் நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் நம்ம என்ன ஆஃபீஸில் மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக தெரியும் நம்ம என்ன வேலை செய்கிறோம்னு சொல்லிட்டு. 4 பேருக்கு உள்ளே மட்டும்தான் கேபின்குள்ளே தான் தெரியும் தவிர, நம்ம போயிட்டு இப்போ ரோட்டில் நம்ம செஞ்சு ஒரு வேலை செஞ்சு நம்ம ஒரு சுவாமியை அது அலங்காரம் பண்ண அப்புறம் அந்த குடையை கடைசியாக ஏற்றும் போது நம்ம கூட போயிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு ஒரு 10 பேர் பார்க்குறாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அது நான் விரும்பி செய்கிற இந்த வேலையை இந்த கோயிலுக்கு உண்டான குடைங்கள்லாம் செய்யும்போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால தான் இதை லைக் பண்ணி நான் வந்தேன் இந்த வேலையில் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எனக்கு அப்புறம் போயிட்டு என் பையன் கற்றுக்குனா சொன்னால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நாங்கள் வந்து ஒரு 4 தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கோம், அடுத்தது என் பையன் 5வது தலைமுறையாக பண்ணிட்டு இருக்கான். வணக்கம் சார், என் பேர் கார்த்திக், ட்ரிபிள் முடிச்சிருக்கேன். அப்பாவோட தொழில் விடக்கூடாதுன்னு சொல்லி நான் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாமே தெரியும் எனக்கும். இப்போது நம்ம இதில் சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டு நினைக்கிறோம், பட் நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் சொல்லிட்டு முக்கியம் கிடையாது. அது சம்பாதிக்கிறது நிம்மதியாக இருக்குமா, அது சாப்பிட்டு அதுக்கு நம்ம நல்லா வாழ்கிறோம், நம்ம செய்கிற தொழிலில் நம்ம நல்லா இருக்கிறோம் சொல்லிட்டு தான் இந்த வேலையை செய்கிறோம். நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்ம இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. நான் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு கூட நான் இதில் லைனில் இருக்கிறேன்னா அப்போ பார்த்துங்க, நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு நான் லைஃப் டைம் ஃபுல்லாக நான் இதுவே செய்வேன். 1 அடி முதல் 18 அடி வரை பல அளவுகளில் உருவாக்கப்படும் இந்த குடைகள் முற்றிலும் கைகளால் தயாரிக்கப்படுகின்றன. வீட்டில் இருக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கிறது இந்த கோவில் குடை தயாரிப்பு. அதிகம் படிக்காதவர் முதல் பொறியியல் பட்டதாரிகள் வரை பல இளைஞர்களையும் ஈர்க்கும் தொழிலாக விளங்குகிறது. ஒரே ஒரு தெருவில் மட்டும் குவிந்து நிற்கும் இந்த கைவினை பணியில் எந்த தொழில் போட்டியும் பொறாமையுமின்றி 20 குடும்பங்களும் ஒரு குடும்பம் போல் பணி செய்வது இந்த தொழிலின் சிறப்பம்சம். பெரும் உழைப்பு தேவைப்படும் இந்த கோவில் குடைகள் தயாரிக்கும் பணியில் மனநிறைவோடு பக்தியுடன் ஈடுபடும் இந்த கலைஞர்கள் தங்களது அடுத்த அடுத்த தலைமுறைகளும் இதே பணியை தொடர வேண்டும் என்று நினைப்பது ஒரு நல்ல செய்தி. எதிர்வரும் நாட்களில் கோவில் அலங்காரங்கள் மற்றும் குடைகளை காணும் பொதிகை நேயர்கள் முகத்தில் பூத்தெழும் மகிழ்ச்சி ஒளிரும் புன்னகையாக